மை இவெண்ட்ஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் கார்த்திக் லைஃப் இன் கேஎல் ஜூன் 10 தேதி கோலாலம்பூர் சுங்காய் வாங் பிளாசா மெகாஸ்டார் அரேனாவில். நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை. வணக்கம். முதலில் முதன்மை செய்திகள். 25 ஆண்டுகளுக்கு பின் அம்னோ மாநாட்டில் அன்வார். பாஸ்கோவிற்கு உதவவில்லை என்றால் தேர்தலில் உதவ மாட்டோம், அம்னோ அடிமட்ட உறுப்பினர்கள். தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு அமைச்சர் சிவக்குமார் வாழ்த்து. கணவரை அடித்து உதைத்து மிரட்டியதாக இல்லத்தரசி மீது குற்றச்சாட்டு. ஆசிய ஸ்குவாஷ் போட்டியின் அரையிறுதியில் சிவசங்கரி. அம்னோ பேராளர் மாநாட்டில் பிரதமர் என்ற முறையில் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொண்டார். அம்னோவிலிருந்து நீக்கப்பட்ட அவர் 25 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் அம்மாநாட்டில் கலந்து கொண்டார். அம்னோவின் முன்னாள் துணைத் தலைவராக டத்தோஸ்ரீ அன்வார் கடந்த 1998 ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் இறுதியாக பேசினார். அம்மாநாட்டிற்கு பின் 1998 ஆண்டு செப்டம்பர் 3 அவர் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். நீக்கப்பட்ட பின் அவர் அம்னோ மாநாட்டிற்கு சென்றது இல்லை. ஆனால் தற்போது கிட்டத்தட்ட 25 பின் அம்னோ மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மலாய் பாரம்பரிய உடையுடன் டத்தோஸ்ரீ அன்வார் மாநாட்டிற்கு வந்தார். அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ அமர் ஜைத் ஹமிடி, துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது ஹசன், செயலாளர் டத்தோ அஷ்ரஃப் ஆகியோர் பிரதமரை வரவேற்றனர். முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் சிறையில் இருந்து வெளியே வருவதற்கு உதவ வேண்டும், இல்லை என்றால் சட்டமன்ற தேர்தலின் பிரச்சாரங்களுக்கு உதவ மாட்டோம் என்று அம்னோ அடிமட்ட உறுப்பினர்கள் கூறியுள்ளனர். எஸ்ஆர்சி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். நஜிப் இல்லாததால் கடந்த தேர்தலில் அம்னோ மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. இதனால் இழந்த மதிப்பை அம்னோ மீண்டும் பெற வேண்டும். அதற்கு நஜிப் உடனடியாக வெளியே வர வேண்டும். இதுவே அம்னோவின் அனைத்து அடிமட்ட உறுப்பினர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஆகவே நஜிப் வெளியே வருவதற்கு பொறுப்பில் உள்ளவர்கள் உதவ வேண்டும். இல்லையென்றால் சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரங்களுக்கு உதவ மாட்டோம் என்று பெயர் கூற விரும்பாத உறுப்பினர் கூறினார். எஸ்பிஎம் தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதே வேளையில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் மனம் தளராமல் முன்னோக்கி செல்வதற்கான வழியை தேட வேண்டும் என்று மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் கூறியுள்ளார். கண் விழித்து சிரமம் பாராமல் கஷ்டப்பட்டு படித்த மாணவர்கள் சிறப்பு தேர்ச்சியை பெற்று பள்ளி, பெற்றோர் மற்றும் சமுதாயத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளனர். தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் தங்களது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொடர்ந்து பயில வேண்டும். அதே சமயம் எஸ்பிஎம் தேர்வில் தேர்ச்சி பெறாமல் போன மாணவர்கள் மனம் தளர வேண்டாம், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். வருங்காலத்தில் உங்களுக்கும் சிறப்பான எதிர்காலம் காத்திருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் என்று அமைச்சர் வி சிவகுமார் கூறினார். கணவரை அடித்து உதைத்து மிரட்டியதாக கூறி இல்லத்தரசி ஒருவர் மீது தலுக் இந்தான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்து 29 நோர் பஸ்மீரா விசாரணை கோரியுள்ளார். புதிய வீடு தொடர்பில் ஏற்பட்ட அதிருப்தியால் தனது கணவரை அடித்து உதைத்ததுடன் கத்தியை கொண்டு மிரட்டியதாக நோர் பாஸ்மீரா மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சம்பவம் கடந்த மே 26 தாமன் ஸ்ரீமூர்னியில் நிகழ்ந்தது. இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட கணவர் போலீஸ் புகார் செய்தார். இந்நிலையில் இல்லத்தரசியான நோர் பாஸ்மீரா மீது நீதிபதி தி அஸ்வினி முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டது. அக்குற்றத்தை மறுத்து அவர் விசாரணை கோரியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் 1000 வெள்ளி ஜாமீனில் விடுவி பட்டார். இந்த வழக்கு விசாரணை ஜூலை 14 நடைபெறும். ஆசிய தனிநபர் ஸ்குவாஷ் போட்டியில் தேசிய வீராங்கனை எஸ் சிவசங்கரி வெற்றி பெற்றார். இந்த வெற்றியை தொடர்ந்து அவர் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய தனிநபர் ஸ்குவாஷ் போட்டி ஹாங்காங்கில் நடைபெற்று வருகிறது. இதன் காலிறுதி சுற்றில் சிவசங்கரி மலேசியாவின் மற்றொரு வீராங்கனையான ஐஃபா அஸ்மானை எதிர்த்து களமிறங்கினார். இதில் சிறப்பான திறனை வெளிப்படுத்திய சிவசங்கரி 12-10, 12-14, 12-10, 11-7 என்ற செட் கணக்கில் ஐஃபாவை வீழ்த்தி வெற்றி பெற்றார். 43 நிமிடங்களில் வெற்றியை கைப்பற்றிய சிவசங்கரி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினார்.
இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன. மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.